வணக்கம், இது தமிழம் வலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து அனல் பறக்கும் விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அனல் பறக்கும் விவாதத்தில் வந்து அதிகமாக சாட்டையை சுழற்றி அனலை பரப்பி கொண்டிருப்பவர் வந்து அமைச்சர் துரைமுருகன். அவருக்கு நெருடிய வரலாறு இருக்கு. என்ன, அவர் சுழற்றின சாட்டையில் சில பேர் வந்து ஸ்டாலினையும் குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஏன் என்பது குறித்து தான் இந்த கேள்வி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு நூடாக நம்ம சொல்ல வர்ற செய்தி, குறிப்பாக முக ஸ்டாலின் அவர்கள் இன்று வந்து சட்டப்பேரவையில் ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கியிருக்கிறாரு. அந்த சட்டம் என்னன்னா, சட்டப்பேரவையில் ஒரு சட்டமானது, சட்ட திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்படும் பொழுது அது ஆளுநர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. அந்த ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் பொழுது ஆளுநர் குறிப்பிட்ட காலம் எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற வகையில் ஒரு புதிய சட்டத்தை வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. இதுக்கு என்னென்ன காரணம்னா, இப்போ வெகு சமீபத்தில் ஆளுநர் ரவி வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கிடப்பில் போட்டாச்சுன்னா ஒப்புதல் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதற்கு எதிராக இந்த செய்தியை சொல்லியிருக்கலாம், இந்த சட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்கலான்ட்டுலாம். இன்னொன்று என்னென்னா வந்து, இப்போ வெகு சமீபத்தில் நேற்று வந்து ஆளுநர் ரவி அவர்கள் ஆன்லைனில் சூதாடுற அந்த சட்டத்திற்கு, தமிழ்நாடு தடை கொண்டுட்டு வந்த அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம துரைமுருகனுடைய சாட்டை எதை நோக்கி சுழன்றுச்சு அப்படிங்கிறதும், சீமான் அண்ணன் வந்து வெகு சமீபத்தில் சொன்ன அந்த செய்தியை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வம்படியாக ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற செய்தியை தான் இப்போ நம்ம பேச இருக்கிறோம். மு க ஸ்டாலின் வந்து இப்போ அந்த சட்டத்தை, அந்த புதிய சட்டம், அதாவது ஒரு கோப்பு சட்ட திருத்தமானது தமிழக சட்டப்பேரவையில் வந்து ஒருமனிதமாக நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆளுநருக்கு அனுப்பி வைத்த பிறகு ஆளுநர் இத்தனையா நாட்களுக்குள்ள அதற்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நீங்க கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம். அதில் வந்து அந்த சட்டத்தை அறிவிக்கும் பொழுது, அந்த தீர்மானத்தை அறிவிக்கும் பொழுது ஒரு சில செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. அதாவது எப்பொழுதெல்லாம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ, அவரை நாங்கள் சந்திக்க போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆளுநர் ரவி அவர்கள் தமிழக அரசிற்கு எதிராகவும் எனக்கும் எதிரான கருத்துக்களை பரப்புகிறார். ஒருவேளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு வரும் பொழுது அதை செய்கிறார், அல்லது நான் இங்கிருந்து டெல்லி சென்று பாரத பிரதமர் மோடி அவர்களை நான் பார்க்க நினைக்கும் போதெல்லாம் இவர் இந்த வேலையை செய்கிறாரு. பாரத பிரதமர் மோடி அவர்களும் தமிழக முதல்வராகிய நானும் நெருங்கி பழகுவதை, எங்களுக்குள் ஒரு உறவு உருவாகுவதை ஆளுநர் ரவி அவர்கள் விரும்பவில்லை. இதுதான் தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு நேற்று நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் புதிதாக ஒரு சட்டப்பேரவை தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தினூடாக சொல்லிய செய்தி. இப்போ வெகு சமீபத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தின ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருப்பாங்க. அந்த அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அஇஅதிமுகவுக்கும் உள்ள உறவு, அதேபோல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள உறவு குறித்து பேசியிருப்பாங்க. அதை வந்து, ஐயோ அண்ணன் சீமான் அண்ணன் வந்து இப்படி பேசிட்டாரேன்னா, நிறைய பேர் வந்து வெளியில எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது நாம் தமிழர் தாராதவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள உறவை வந்து கள்ளக்காதல் உறவு போல சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு சீமான். அப்படி அதாவது கட்டின மனைவி வீட்டுக்கு காரை திருப்பும் பொழுது, அதாவது வாகனத்தை எடுத்து கள்ளக்காதலி வீட்டில் வந்து நின்ன மாதிரி போயிருச்சுன்னு சீமானன் அவர்கள் பேசியதை வந்து ரொம்பலாம் நக்கலும் நையாண்டியாகவும் வேற மாதிரியெல்லாம் சித்தரித்து பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, தமிழக முதல்வர் அவர்களே பாரத பிரதமர் மோடியோடு தமிழக முதல்வராகிய நான் எப்பொழுதெல்லாம் உறவாக நினைக்கின்றோனோ, எங்களுக்குள் எப்பொழுதெல்லாம் ஒரு நெருக்கம் நிகழ்கின்ற நேரம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் ஆளுநர் ரவி இது போன்ற வேலையை செய்கிறார். எங்களுக்குள் ஒரு நல் இணக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவர் வேலை செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறாரு. சரி வருவோம். சரி, இதெல்லாம் இங்கே காலங்காலமாக அரங்கேற்ற நாடகம்தான். ஏன்னா அதாவது அரசியல் வாழ்க்கையை துறக்கிறேன்னு வெகு சமீபத்தில் ஹெச் ராஜா சொல்லியிருந்தார்.
அப்படி ஹெச் ராஜா வந்து இந்த அரசியல் துறப்பு, அரசியல் வாழ்க்கையை துறக்கிறேன் என்கின்ற, தேர்தல் அரசியல் வாழ்க்கையை துறக்கிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி சற்றேறக்குரிய பத்து தேர்தலை, பொது தேர்தலை, சட்டமன்ற தேர்தலை, பாராளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த சாரணர் இயக்க தேர்தலில் கூட சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் வெற்றி பெற்ற ஒரே ஒரு தேர்தல் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியாக நின்ற காலகட்டத்தில் ஒரே ஒரு முறை அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அப்போ இவங்களுடைய நாடக கம்பெனியினுடைய நாடகத்தை பற்றி நம்ம சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இப்போ துரைமுருகன் விஷயத்துக்கு வருவோம். துரைமுருகன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் ஆளுநராக இருந்துக்கிட்டு இவ்வளவு செலவு பண்ணிடுங்க, ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் இவ்வளவு இத்தனை கோடிகளை நாங்கள் கொடுக்குறோம், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஆளுநருக்கு என்று பெட்டி கேஷ், அதாவது பெட்டி காசுன்னு நம்ம சொல்லுவோம், பெட்டி காசு ஆளுநர் மாளிகையினுடைய பராமரிப்பு செலவுகள், ஆளுநர் மாளிகையில் வேலை செய்கின்ற மக்களுக்கான ஊதிய செலவுகள், அதே போல் ஆளுநர் மாளிகையில் முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளுக்கான செலவுகள், இது எல்லாத்தையுமே மாநில அரசு தன்னுடைய நிதியிலிருந்து ஒதுக்குகிறது அப்படின்னு ஒன்று. வெகு சமீபத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகள் குறித்தான ஆவணப்படத்தை வந்து ஆளுநர் மாளிகையில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆளுநர் மாளிகையில் வெளியிடப்பட்ட அந்த ஆவணப்படத்தில் பல்வேறு தரப்பினருடைய படம் இருந்திருக்கு. இப்போ அவர்களை பற்றிய செய்தி இருந்திருக்கு, காந்தி பற்றிய செய்தி, காந்தியடிகள் பற்றிய செய்தி, சுதந்திர போராட்ட தியாகிகள் என்ற அந்த பட்டியலில் இல்லை அப்படின்னு துரைமுருகன் கொதிச்சிருக்கிறாரு. வழக்கமாக காந்தி இல்லைன்னா இந்த காங்கிரஸ்காரங்க தான் குதிப்பாங்க. இப்போ காந்தி இல்லைங்கிறதுக்கு வந்து நம்ம துரைமுருகன் கொதிச்சிருக்கிறாரு. அதுக்கு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. என்ன கேள்வின்னா, இது யார் அப்ப வீட்டு காசு, இந்த காசெல்லாம் வீணாக்கி நீங்கள் வந்து இந்த ஆவணப்படத்தை செய்கிறீங்க, இந்த ஆவணப்படத்தில் வந்து சுதந்திர போராட்ட தியாகத்திற்கு பாடுபட்ட காந்தியோட படம் இல்லை, அவரை பற்றி செய்திகள் இல்லை. உண்மையிலேயே துரைமுருகனுடைய கோபம் நியாயமானது, அதெல்லாம் சரி. ஆனால் இது சாதாரண ஒரு ஆவணப்படத்திற்கே வந்து யார் அப்பா வீட்டு காசுன்னு கேட்கின்ற அந்த நேர்மையை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த நேர்மையை இந்த பக்கத்து பார்க்குறவங்க குறுகுறுன்னு ஸ்டாலினை பார்க்குறாங்க. ஏன் ஸ்டாலினை குறுகுறுன்னு பார்க்குறாங்கன்னா, வெகு சமீபத்தில் கடலில் வந்து அப்பனுக்கு 80 கோடி ரூபா நினைவு சின்னம், அதாவது பேனா நினைவு சின்னம் 80 கோடி ரூபாவில் வந்து வைக்கிறோன்னு கருத்துக்கேப்பு கூட்டம் நடத்துனாங்க. கருத்துக்கேப்பு கூட்டத்தில் ஒருத்தர் கூட இந்த பேனா சிலையை வைப்பதற்கான ஆதரவு என்கின்ற கருத்தை வெளியிடலை. அப்புறம் அந்த கருத்துக்கேப்பு கூட்டத்தை வந்து ரத்து பண்ணாங்களா அல்லது சேர்த்துக்கிட்டாங்களா, எந்தவித செய்தியும் இல்லை. அந்த கருத்துக்கேட்பு கூட்டத்திலிருந்து இது வந்தது. அதன் பிறகு வந்து மண்டல வாரியான, அதாவது மண்டல கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அந்த சம்மேளனத்துக்கிட்ட மாநில அரசு இது போன்ற ஒரு ப்ரொப்போசல் இருக்குது, இதுக்கு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டின் அடிப்படையில் நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்னு கொண்டு போய் இந்த இதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நேற்று தகவலின் அடிப்படையில் அந்த மண்டல கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு இந்த பேனா சிலையை வைப்பதற்கு ஆதரவாக இருக்கின்றது, ஆதரவு தந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது, அதாவது துரைமுருகன் அவர்கள் யார் அப்போ விட்டு காசு, யார் விட்டு அப்போ விட்டு காசில் நீங்கள் படம் எடுத்துக்கிட்டு அதில் காந்தியை பற்றி செய்தி இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக தமிழக நிதியமைச்சர் திரு பிடிஆர் அவர்கள் அந்த ஆளுநர் மாளிகைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் 3 வகையான நிதிகள் கொடுக்கப்படுகிறது, அந்த 3 வகையான நிதிகள்லையும் எவ்வளவு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டார். அந்த பட்டியலினூடாக ஒரு சில செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. ஒரு நபருக்கு, அதாவது ஒரு தடவைக்கு மேலே ஒரு நபருக்கு சாதாரண பரிமாற்றம் இருக்கக்கூடாது. ஆனால் ஆளுநர் மாளிகையில் நடந்த பரிமாற்றங்கள் வந்து ஒரே நபரின் மீது சற்றேறக்குறைய 10 தடவைக்கு மேலே வந்து 50,000 அது போன்று எடுக்கப்பட்டிருக்கு. இதுபோல் பல கணக்கு வழக்கு சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்படாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை வாசிக்கிறாரு. இப்போ என்னென்னா, யார் அப்போ வீட்டு காசு, இத்தனை லட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆவணப்படம் எடுத்து வெளியிடுறீங்க, அதில் காந்தி படம் இல்லையே, இது வந்து வீணான செலவாச்சு, இது யார் அப்போ வீட்டு காசு என்று கேட்ட துரைமுருகன், ஒருவேளை இந்த மண்டல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவங்க கொடுத்த அனுமதியின் பேரில் 80 கோடியில் சிலை கலைஞருக்கு, அதாவது சிலை இல்லை பேனா சிலை கலைஞரின் நினைவாக கடல் உள்ளுக்கு வைக்கப்பட்டா, இதே கேள்வியை
திரு துரைமுருகன் அவர்கள் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒருவேளை உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி நிலவரங்களை பற்றி ஒரு சில அரசல் புரசலான கருத்துக்கள் வந்ததில் பேனாசிலை வைப்பதில் திரு துரைமுருகன் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை, 80 கோடி ரூபாயில் வந்து ஒரு பெரிய பேனாசிலையை தன்னுடைய தகப்பனார் காடைய நினைவாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிறுவுவதில் திரு துரைமுருகன், அதாவது நீர்வளத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு, திரு துரைமுருகன் அவர்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதன் அடிப்படையில் வந்து அதாவது ரெண்டு விஷயம், என்னோட சாவில் நான் செத்து போனேன்னா என்னுடைய கல்லறையில் ஒரு கோபாலபுரத்தினுடைய விசுவாசி உறங்குகிறேன் என்று எழுதி வையுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு பக்கத்து விசுவாசத்தை காமிக்கிறது. ஏன்னா மூத்த அமைச்சர்களெல்லாம் தூக்கி வெளில போட்டாங்க. இப்போதைக்கு துரைமுருகனை தாண்டி பெரிய மூத்த அமைச்சர்கள் என்று யாரும் இல்லை. ஒரே ஒருத்தர் இருக்காரு, கே என் நேரு, அது சொந்த சாதிக்காரங்கிட்ட வச்சுருக்கிறாங்க ஸ்டாலின் அமைச்சரவையில். அதுவும் அடுத்த முறை வரும் பொழுது கே என் நேரையும் கெட் அவுட்டு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாரு அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால துரைமுருகன் சாகும் வரை தன்னை அந்த துணிலையே கொண்டுட்டு போங்கிற அடிப்படையில் தான் தன்னை கோபாலபுரத்தின் விசுவாசி உறங்குகிறான் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன கருமாந்திரனாக வச்சுட்டு போகட்டும், அது அவங்க விருப்பம். ஆனால் இப்போ என்னென்னா துரைமுருகன் 80 கோடியில் பேனாசிலை வைப்பதற்கும் எதிர்க்கிறாரு என்கின்ற ஒரு தொனி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலிருந்து கசி ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே ஆளுநர் ரவி அவர்களுடைய போக்கு மூஞ்சிய பார்த்தாலே தெரியுதுங்க, அவன் வந்து ஃப்ராடு, அந்த ஆள் வந்து ஒழுங்கெல்லாம் வந்து வரவு செலவு கணக்கு காமிக்க மாட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விளக்கம்லாம் தேவையில்லை. ஆனால் பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் அந்த கவர்னர் மாளிகையில் நடந்த வரவு செலவு புள்ளி விவர கணக்குகள் வெளியிடுவது போலவே இந்த சட்டப்பேரவையிலையும் சட்டமன்றத்திலையும் நடக்கின்ற வரவு செலவு கணக்குகளை புள்ளி விவரமாக வெளியிட வேண்டும். அப்போதானே அவன் நியாயமில்லை, நான் நியாயமானவனா, உன் நியாயத்தையும் வெளிப்படையாக பார்த்தா தான் தெரியும். இதில் வேற பிடிஆர் அவர்கள் பேசும்பொழுது அனுமதியை மறுக்கிற மாதிரி அப்பாவு 2 முறை சொல்லியிருந்தார். அதுலேயும் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தீர்மானத்தினுடைய நோக்கம் சிதைந்து விடாமல் பேச வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த புள்ளி விவர கணக்கு வந்துச்சு. இப்போ என்னென்னா துரைமுருகனுடைய சாட்டை சுழற்றல் சரி, சிறப்பு, அற்புதம், வரவேற்கிறோம். ஒரு மூத்த அரசியல்வாதி சற்றேறக்குறைய தன்னுடைய அகவையில் 50 வருடத்தை சட்டப்பேரவையிலேயே ஓட்டிய ஒரு உப்பற்ற அரசியல்வாதி ஆளுநர் மாளிகையில் வெறும் 11 கோடியே அந்த 11 கோடி அந்த அளவில் தான் செலவாயிருக்கு. அதுலேயும் அந்த ஆவணப்படம் காந்தியை விட்டுவிட்ட ஆவணப்படத்தில் வந்து ஒரு சில லட்சங்கள் செலவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சில லட்சங்கள் கூட எவன் அப்பா வீட்டு காசை வச்சுட்டு இந்த வேலை பார்க்குறேன்னு கேட்கின்ற துணிச்சல் இருந்த துரைமுருகனுக்கு 80 கோடி எழுதா 80 கோடி எழுதாத பேனாவிற்கு கொன்றி நட்ட நடு கடலில் வைக்க போகிறாங்களே, அதற்கும் இதே போன்ற சாட்டையை சுழற்றி இது எங்கள் அப்பா வீட்டு காசு இல்லைப்பா, திரு மு க ஸ்டாலின் அவர்களே இது அரசாங்க காசு, உங்கள் அப்பா வீட்டு காசு 1000 கோடியை சேர்த்து வச்சுருக்கிறீங்க, ஒன்று உங்கள் அப்பா வீட்டு காசில் வைங்க, இல்லாட்டினா தமிழக அரசினுடைய காசில் வைக்காதீங்க, அப்படி வைக்கப்படுற சிலை பேனா சிலை வைக்கப்படாமலே இருக்கட்டும் என்று சாட்டையை சுழற்றுவாரா துரைமுருகன் என்பது தான் நம்மளுடைய கேள்வி. அதுதான் இவங்க ஒரு ஒரு கூட்டு நடிப்பு. நீங்கள் பாருங்களேன், எப்படி பாருங்கள், நான் எப்பொழுதெல்லாம் பிரதமர் மோடி அவர்களை நெருங்குகின்றோன்னு அப்பொழுதெல்லாம் வந்து ஆளுநர் ரவி அவர்கள் தமிழக அரசுக்கு எதிரான கருத்தை விளைவிக்கிறார் என்னென்னா, நான் ரொம்ப பாசமாக நேசமாக போய் கட்டி பிடிக்கிற நேரத்தில் இந்த ஆள் இடையில நந்தி மாதிரி வந்து நின்னுறான் அப்படின்னு தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கோபப்படுகிறார். மாறாக திராவிட சித்தாந்தம் ஆரியத்திற்கு எதிரானது, ஆரியத்தை தூக்கி பிடிக்கின்ற மோடிக்கு எதிரானது என்று ஒரு புள்ளியிலையும் சொல்லலை. உருட்டுறவங்க உருட்டட்டும், இதுதான் செய்தி. இது வழக்கமான நாடகம் என்பதை மட்டும் இந்த காணொலி பதிவினுடைய நோக்கமாக பதிவு செய்து இவங்களை நம்பவே நம்பாதீங்க, இவங்க நடிக்கிறது எல்லாமே நாடகம் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.